இங்கடு பூரா ஒரே உங்ககிட்ட நாங்க சொன்னோம் தெரியுமா, ஒரு இது வருது, ஒரு சர்ப்ரைஸ் வருது, ஒரு இது வருது. இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே டேக் பண்றேன். சோ பாருங்க அவங்க வந்து ஃபேஸ்புக்ல மட்டும்தான் லைவ் வராங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே டேக் பண்றேன். வேற ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் ஏதாவது வேணும், சாரீஸ் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மறக்காம அவங்க பேஜை போய் விசிட் பண்ணுங்க. சோ மறக்காம அவங்க லைவ் மிஸ் பண்ணாம ஷாப்பிங் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் நைட் அன்னைக்கு ஒரு நாள் ஊட்டிக்கு போயிட்டு வரும்போது நைட் நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இவர் ரெகுலராக லோடு போகும்போது சாப்பிட்ற இடம் இது. ஸோ இங்கே தான் சாப்பிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு அத்தை வந்து கார்ல இருந்தாங்க. அத்தை வந்து வெளியில் வந்து ஆச்சிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டோம். செமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி. அவன் வந்து வாட்டர் பாட்டிலு, ஜூஸு, அப்புறம் போகிற வேலை நொறுக்கு தீனி சாப்பிட்றதுக்கு சொல்லி வாங்க போயிருக்கான். வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வரப்போ அத்தைக்கு வந்து பார்சல் வாங்கிட்டு வந்து பார்த்தோம். வந்து பார்சல் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம் அத்தைக்கு. சூப்போ வாங்குவான். இந்த பேலை போ எங்கே தான் கிடக்கா தெரியல. இதே சோழியாவே அலைய மானாமதுரைக்கு வந்தாச்சு. இந்த மானாமதுரை அந்த பாலத்துக்கு கீழே போறோம், மேலே போகாம கீழே போகலாம் போறோம். மானாமதுரைக்கு அப்புறம் எந்த ஊருமா? மானாமதுரைக்கு அப்புறம் கர்நாடகா. நக்கு செத்தப்பையில முஞ்சி மோரையும் வரும். முஞ்சி கர்நாடகால போய் காவிரி நீரை வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறா இருக்கு. நம்பிட்டீங்க சொல்லு. கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல்லே இருந்தோம். எங்கேயும் நிப்பாட்டாம ஸோ நின்று இங்கிட்டு சுற்றி வயல் மேடம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். இங்கிட்டு பூரா ஒரே சாங்கிரி காடு.
அம்மா இறங்கிட்டாங்க மூணு பேர் தான் வந்திருக்கோம் இந்த சைடுல வயல் இந்த சைடுல சும் மழை வருதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மழையே வர மாட்டேங்குது சொல்லு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அருப்புக்கோட்டைக்கு மிக அருகில் ஒரு மெயின் ரோட்ல தான் நம்ம இருக்கோம் மெயின் ரோட் பக்கத்துல மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயாசா பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடை ஜூஸ் கடைக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இங்க இருந்து நடக்குற டிஸ்டன்ஸ்லயே அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் இங்க இருந்து எங்க அம்மா குச்சி எடுத்து கேணி அடிச்சிட்டு இருக்கு இங்க இருந்து நடக்குறது அங்க பாருங்க கோல்டன் டெம்பிள் எங்க இருக்கு கோல்டன் டெம்பிள் பாருங்க ஜூம்ல பாருங்க ஜூம்ல காட்டுங்க கேமராமேன் அந்தா இருக்கு அவ்ளோதானே அவ்ளோதான் அருப்புக்கோட்டை வந்தாச்சு அருப்புக்கோட்டை பாலம் பாலம் தானே அருப்புக்கோட்டை பாலம் அடுத்து வந்தாச்சு அடுத்து பந்தல்குடி அங்க டீ கடையில உட்கார்ந்திருந்தாங்க தாத்தா வந்து பின்னாடி சைக்கிள்ல வந்துட்டிருக்காங்க நாங்க வந்து போயிட்டுறோம் வீட்டுக்கு போயிட்டு நாங்க காட்றோம் வந்தாச்சு தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு எங்கம்மா ஆடலாம் காணோம் இங்க சோ ஒரு ஆடு கூட காணோம் இது தம்பி வீடு தம்பி இருக்கானோ தெரியல இது சித்தப்பா வீடு இது சித்தப்பா வீடு இதுதான் எங்க வீடு இதுதான் எங்க வீடு உப்புட்டிட்டு இருக்கு இதெல்லாம் எங்க பெரியப்பா இருப்பாரு இதுதான் எங்க தாத்தா பாட்டி வீடு பாட்டி தாத்தா எல்லாரையும் பார்த்தாச்சு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு தாத்தாக்கும் முடியல தாத்தா பரவாயில்ல பாட்டி தான் ரொம்ப முடியல கொண்டு போயிட்டு எங்க நம்ம ஊர்ல அக்கீரமலத்துல பக்கத்துல வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு ஐடியா பாட்டி வந்து எங்க கேக்கல மகனை தான் கேட்டாங்க அப்பாவை தான் கேட்டாங்க எங்க காண அப்படின்னு அப்புறம் இந்த தம்பி இப்பதான் வந்துட்டு இருக்கான் சரி ஓகே நம்ம இப்ப அடுத்த ஊருக்கு தான் போறோம் மத்தபடி சாப்பிட்ற இடத்துல மட்டும் பாத்துக்கலாம் ஊருக்கு போகும்போது ஒரு இது இருக்கு அதை நாங்க காமிக்கிறோம் உங்ககிட்ட நாங்க சொன்னோம் தெரியுமா ஒரு இது வருது ஒரு சர்ப்ரைஸ் வருது ஒரு இது வருது இது வருது சொன்னோம்ல சோ அது வந்துகிட்டு இருக்கு ஒரு 2 மினிட்ஸ்ல அருப்புக்கோட்டை பாலத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாட்டி பாட்டி மதிய சாப்பாடு புரோட்டா அருள்மொழி சாப்பிடுறோம் நான் பிரியாணி கேட்டேன் நமக்கு எப்போதும் மதியானம் பிரியாணி கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அருப்புக்கோட்டை பாலத்திக்கில தான் சாப்பிட்டுருக்கோம் ஸோ ரொம்ப நான் சொன்னது இதுதான் ஆல்பம் ஸோ வேற லெவலில் இருக்க ஆல்பம் பட் இங்கே சஸ்பென்ஸாக ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள் இதுக்காண்டி தான் 1 hour வெயிட் பண்ணோம் அருப்புக்கோட்டையில் இவ்வளோ நேரம் நாங்கள் 1 hour மேலே நாங்கள் வெயிட் பண்ணோம் ஆல்பத்துக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் ஸோ உங்களுக்கு தனியாக நாங்கள் ஆல்பத்தை காமிச்சு வீடியோ போகிறோம் பாருங்கள் நாங்கள் எக்ஸைட்டாக இருக்கோம் இதை பார்க்கணும் அப்படின்னு எங்கள் சிவகாசிலேருந்து வந்து அருப்புக்கோட்டைக்கு வந்து கொடுத்தாங்க போயிருவாங்களா போ இருப்பாங்களா இப்போ வந்து ஒரு இடத்துக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அது என்ன இடம்னு உங்களுக்கு தெரியணும்னா இப்போ நாம பாருங்க வீடியோவை பாருங்க தண்ணிய மழை சொல்லுங்க தண்ணி அதிகமா இருக்கு கமெண்ட் பண்ணுங்க பாட்டி வந்து ராமனையும் மயிலனும் பார்க்கணும்னு சொன்னாங்க ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு இந்த வழியாக தானே வரப்போகிறோம் அப்படியே உள்ளே போயிட்டு தானே போயிட்டு பார்த்துட்டு இப்போ கிளம்பி பாதிரும் வந்துட்டோம் கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டோம் ஒரு 5 kilometers தாண்டி போய்கிட்டு இருக்கோம் அப்படியே போவோம் கடையில் வந்து டீ வாங்க வந்திருக்கோம் ஸோ வந்து வாங்க போகிறாரு சார் டீ பப்ஸ் எல்லாம் வாங்க போகிறாரு நாங்கள் எல்லாம் காரில் உட்காந்துருக்கோம்
ஃப்ரூட்ஸ் வாங்கினா நிற்கும் அடம் வாங்கி தாண்டி வீட்டுக்கு சி ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க சார். ஃப்ரூட்ஸ் ட்ராகன் பழம்லாம் இருக்கு பாருங்க, இங்கே ட்ராகன், ஆரஞ்சு, செவ்வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம். ஊருக்குலாம் வந்துட்டோம், இப்போதான் வந்தோம், 7 மணிக்கு வந்துடும் ஆச்சு, 6:30 வந்துட்டோம். அப்படி வந்துட்டு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்லாம் நாங்கள் அப்படியே பசங்களோட. லானா இவர் போண்டா உங்களுக்கு சாப்பிட்றதுக்காண்டி பசங்களை கொண்டு தான் அவன் கைலாஸ் வரமாட்டேங்கிறான், அவன் வீடியோலாம் காட்ட மாட்டான். சரி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்.